இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை ஆனால் நீங்கள் கட்டாயமாக வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் இன்றைய நாள் உங்கள் நாள் இன்றைய பொன்மொழி உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது உலக தலைவரின் பெயரை மழலின் மொழியில் கூறும் சிறுமி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து சாதனை மதுரை தணக்கம் மூலம் பகுதியைச் சேர்ந்த சாதனா என்ற 2.5 வயது பெண் குழந்தை உலக தலைவர்களின் பெயரை மழலின் மொழியில் கூறுகிறார் கணித குறியீடு எண்கள் விலங்குகள் போன்றவற்றையும் நினைவாற்றலுடன் கூறுகிறார் இச்சிறுமி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்த சாதனை ஆன்லைன் மூலம் ஆஸ்திரேலிய வாழ் தமிழ் குழந்தைகளுக்கு திருக்குறள் கற்பிக்கும் தஞ்சாவூர் மாணவி 10ஆம் வகுப்பு படிக்கும் தேவஸ்ரீ சிறு வயதிலேயே 1330 குறளையும் மனப்பாடமாக ஒப்புவிக்கும் அளவுக்கு புலமை பெற்றிருந்தார் இது பற்றி அறிந்த ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் திருக்குறளை பயிற்றுவிக்க கேட்டுள்ளனர் ஆன்லைன் மூலம் 10 குழந்தைகளுக்கு திருக்குறள் கற்பித்து வருகிறார் வாரத்தில் 4 நாட்கள் வேலை 3 நாள் விடுமுறை ஊழியர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற புதிய முறையை அமல்படுத்த ஸ்காட்லாந்து அரசு திட்டம் 65% மக்கள் இந்த புதிய முறைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தகவல் அப்பளத்துக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது என்ன பெயரில் அழைக்கப்பட்டாலும் எந்த வடிவில் இருந்தாலும் பப்பட் எனப்படும் அப்பளத்துக்கு ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து விலக்கு உண்டு பெருமைக்குரிய பெண்மணி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றும் இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஜார்க்கண்டின் அஷாரிபாவை சேர்ந்த அகன்ஷா குமாரி தடைகளை தகர்த்திருந்து சாதனை புரிந்துள்ளதாக பல பாராட்டு நேற்று நம் நிதர்சனம் மரக்கடலையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம் மிளகு ரசம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு அதே போன்று இரவு இட்லி மற்றும் உளுந்து சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது இன்றைய பொதறிவு தகவல் 5 கண்களை உடைய உயிரி தேனி மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி நாட்டின் நலன் சிறந்த கல்வி ஊரின் நலன் உயர்ந்த சேவை நன்றி வணக்கம்